சினிமா இஸ் அ கைண்ட் ஆஃப் ரிதம் ஒன்லி இன் சினிமா த மாரல் இஸ் பீங் டாட் எனக்கு தியேட்டர்ன்றது ஒரு பெரிய கோயில் மாதிரி ஆக்சுவலி தியேட்டர் இஸ் அ பிளேஸ் வேர் தட் சப்ரஷன் இஸ் ரிமூவ்ட் ஏன் படம் பார்க்கணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து அவங்க வந்து சும்மா ஜாலியாக இருக்கணும் ரொம்ப வந்து ஃப்ரீயாக இருக்கணும் ரொம்ப கஷ்டமான வேலை இது வந்து ஒரு பதில் சைக்காலஜிக்கலாக என்ன பதில்னா தே வாண்ட் டு லிசன் டு அ ஸ்டோரி தே வாண்ட் அ ஹீரோ டு வின் தே வாண்ட் குட்னஸ் டு பீட் த ஈவில் இது வந்து ஒரு இது வந்து ஒரு பயங்கரமான சைக்காலஜிக்கல் ஸ்டடி சினிமா வந்து வெறும் சும்மா வந்து ஒரு 2.5 மணி நேரம் ஒரு 150 ரூபா கொடுத்துட்டு பார்த்துட்டு போகிற விஷயம் இல்லை இது வந்து வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான உன்னதமான தருணம் அந்த 2.5 மணி நேரம் அப்படின்றத வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது சினிமா வந்து 99 விழுக்காடு நம்ம வாழ்க்கையை ஆக்கிரமிச்சிருது நான் சினிமாக்காரனாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் நீங்கள் போடுற உடையிலேருந்து நீங்கள் பேசுகிற மொழியிலேருந்து நீங்கள் ஒரு பெண் மேலே காதல் வயப்பட்டு அவளுக்கு சினிமா தான் கூப்பிட்டு போகிறீங்க அவள் ஆக்சுவலாக எல்லாமே சினிமா வந்து நிர்ணயம் பண்ணுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன் நான் சும்மா ரோட்டில் போகும்போது சில பேர் வந்து நான் வந்து சில பேர் பார்க்கலாம் காதலை கேட்கும்போது சினிமா தான் பேசிக்கிருக்காங்க சினிமா வந்து ஒரு பயங்கரம் நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகும்போது எவ்வளோ புனிதத்தன்மையோடு வெளியே வரீங்களோ அதோட 100 மடங்கு சினிமா ரொம்ப முக்கியமானதாக நினைக்கிறேன் ஆக்சுவலாக சினிமா வந்து நம்ம நிஜ வாழ்க்கையில் பார்த்துட்டு கண்டுக்காமையும் அப்பா நம்மளுக்கு நடக்கலை அப்படின்றதையும் அங்கே வெளிச்சம் போட்டு காட்டுறது தான் சினிமா சினிமா ஏன் பியூட்டினா ரியல் லைஃப்பில் ரொம்ப லாஜிக்கலாக இருப்போம் சினிமாவில் ரொம்ப இல்லாஜிக்கலாக இருக்கணும் அதுதான் சினிமா அழகான ஒரு வார்த்தை சொல்லிப்பார் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நடும்பார் ஸோ ஃபிலிம் நாட் ஓன்லி ஜஸ்ட் ஒரு மீடியம் மட்டும் இல்லை அதுவும் ஒரு லிட்ரேச்சர் எப்படி ஒரு இன்றைக்கி வந்து டால்ஸ்டாய் இருந்தாங்கன்னா டாஸ்டாய்ஸ்கி இருந்தாங்கன்னா சினிமா தான் எடுத்துருப்பாங்க தே வுடன் ஹவ் ரிட்டன் 1500 pages ஆக்சுவலி ஸோ சினிமா வந்து ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் ஸ்டோரி டெல்லிங் மீடியம் ஒரு படத்தை பார்ப்போம் நான் சொல்கிறேன் 11 ஹவர் ஓடினாலும் ஓடணும் என்ன ஆகி போகுது நம்ம வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம் பார்ப்போமே கொண்டாடுறோம் இல்லை சார் பண்ணி இப்படி இப்பெல்லாம் பார்க்க முடியாது ஒரு படம் வந்து பெரிய ஒரு அனுபவம் என்ன வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறாங்கன்னா இருக்கணும் தேட்டருக்குள்ளே இருக்கணும் தேட்டரில் தான் நல்லவங்களாக இருப்பாங்க வீட்டுக்கு போனால் கெட்டவங்களாக மாறிடுவாங்க ஒரு சினிமா ஒரு கதை ஒரு மனுஷனை மாற்றாது ஆனால் ஒரு சினிமா ஒரு நல்லா சிந்திக்கக்கூடிய மனிதனை மேலும் சிந்திக்க வைக்கும் ஒரு சினிமா ஒரு நல்ல மனுஷனை சே நம்ம என்ன வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் நம்ம நல்லவனாகவே இருக்கணும்னு ஆசைப்படும் ஒரு சினிமா ஒரு கெட்டவனை வெக்கப்பட வைக்கும் கொஞ்சோண்டு இதுதான் சினிமானால் யாரும் மாறலை யாரும் மாறப்போரில் யார் மாறுவாங்கன்னா மாறக்கூடிய தருணத்தில் தொங்கிக்கிட்டு இருக்க ஒரு மனிதன் மட்டும் தான் எதையாவது பார்த்து மாறுவான் ஸோ நாலேஜ் அண்ட் விஸ்டம் இட் ஆல்வேஸ் கம்ஸ் ஹேண்டி இன் க்ரைசிஸ் இன் சம் அன்பிலீவபிள் மொமெண்ட்ஸு ஸோ இதுதான் சினிமாவிலே சொல்கிறேன் நீங்கள் ஒரு படத்தை வெளியே பார்த்துட்டு என்ன தான் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் ஒரு 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 அது முழுக்க புரிஞ்சுக்க முடியாது மூதாதையரை பற்றி என்னுடைய ஊரை பற்றி என்னுடைய நான் வளர்ந்த நாட்டை பற்றி விஷயத்தை பற்றி எனக்கு தெரியலன்னா நான் ரொம்ப எம்டியான ஆள் இப்போ நாளைக்கு என் குழந்தை வந்து என்னை வந்து கேட்குறான் குழந்தைக்கு நாலேஜாக நான் என்ன சொல்கிறேன் விஸ்டமாக என்ன சொல்கிறேன் ஒரு பழமொழி இருக்குது ஆப்ரிக்காவில் ஒரு கிழவன் இறந்து போனால் ஒரு நூலகம் எரிந்து போகிறதுன்றான் அப்போ என்ன ஆகட்டும் ஒரு கிழவனுடைய அந்த மைண்டு அந்த சின்ன வயசுலேருந்து அந்த மனிதர் வந்து அவ்வளோ வெல்த் ஆஃப் லைஃப் அப்படின்னா கமல் சார் படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்போவே சிறை ரொம்ப பிடிச்சது பாலச்சந்திர சார் ரொம்ப படங்கள் ரொம்ப பிடிக்கும் மகேந்திரன் சார் படம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பர்டிகுலராக வந்து முள்ளும் மலரும் அதுக்கப்புறம் வந்து உதிரிப்புக்கள் இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் குணாலாம் குணாவும் மகானதையும் எனக்கு ரொம்ப என்னை லைஃப்பில் ரொம்ப முக்கியமான படங்களாக நான் பார்க்குறேன் ஏன்னா அப்போ தான் வந்து சினிமாவை பற்றி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது ஒரு குரசவ படம் ஒருத்தர் பார்க்கல ஒரு பையன் பார்க்கலனா ஒரு 20 வயசு பையன் ஒரு குரசவ படம் பார்க்கலனா ஐ திங்க் இட்ஸ் எ பிக் லாஸ் ஃபார் ஹிம் எனக்கு தெரியும் And I know how much gain I got from watching cinema, not as a filmmaker. So, Tolstoy படித்ததுனால வந்து எனக்கு வந்து ஃபிலிம்மேக்கர் எனக்கு ஒன்று எனக்கு வந்து ஒரு லைஃப்பில் அது வந்து எனக்கு இன்னொரு பைபிள்னு சொல்கிறேன் நான் என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்கேன் உங்கள் மனசில் ரொம்ப வந்து டவுனாகவோ இல்லை வந்து ரொம்ப ஒரு சோகமாகவோ ஃபீல் பண்ணால் கோ அண்ட் வாட்ச் 7 சம்மரை சொல்லியிருக்கேன்
இட் ஆக்சஸ் அ தெரப்பி, ஒரு சினிமா ஆக்சஸ் அ தெரப்பி. நீங்கள் வந்து பிரசானுடைய படங்கள் பார்க்கும்போது பயங்கர தெரப்பியாக இருக்கும். இப்போ ஒரு ஃபோர் எலிசாவும் ஒரு ஒரு ஃபிஃப்த்து சிம்ஃபோனியும் கேட்டால் நம்மளுக்கு லைஃப்பில் ஒன்றுமே கிடைக்க போகிறது இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சிக்ஸ்த்து சிம்ஃபோனி டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்து அதை வந்து தெரப்பியாக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு வயலண்ட்டான ஒரு பர்சன் ஒன் இயரு அவன் வந்து பீத்தோவனுடைய சிக்ஸ்த்து சிம்ஃபோனி அதுவும் பர்டிகுலராக செகண்ட் மூமெண்ட் சிக்ஸ்த் சிம்ஃபோனியில் கேட்டான்னா அவன் வயலன்ஸ் கம்மியாகும். இட் இஸ் பின் ப்ரூவ்டு. ஸோ லைஃப்பில் நிறைய பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் இருக்குது, நம்ம தேடி போகணும். ஒரு கலைஞர் ஒரு ஒரு மியூஸ் ஒரு ஒரு டைரக்டருக்கு எங்கே க்ளோஸ் அப் வைக்கணும்னு தெரிஞ்சு ஒரு ஒரு 36 மார்க் வாங்குற அளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், பெரிய பெரிய டைரக்டர் ஆக்சுவலாக. ட்ரைலர் ஓடிட்டே இருக்கும்போது கீழே வந்து முனுசாமின்னு போட்டால் ட்ரைலரை பார்ப்போனா முனுசாமியை பார்ப்பேன், புரியவே இல்லை. சொல்லப்போனால் பெரிய டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடாது. நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர் இப்போ என்னென்னா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, பெரிய டேரக்டர் போய் கற்றுப்போம். பெரிய டேரக்டர் பெரிய டேரக்டர் எல்லாமே அவங்க விஷன் வந்து யாருக்குமே தெரியாது, அவங்க விஷன் உள்ளேருந்து ஒர்க் பண்ணுவாங்க. உங்கள் சின்ன டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது தான் வந்து நீங்கள் நிறையா போய் கற்றுக்கலாம். அவரும் அவரும் பிரச்சனை அவரும் தத்தளிப்பார், அப்போ நீங்கள் ஒன்று கற்றுக்கலாம். ஓ இந்த பிரச்சனை இல்லாமல் எப்படி கற்றுக்கலாம். பெரிய டேரக்டர் எல்லாமே பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருப்பாங்க. இவர் ப்ராப்ளம் தான் அவர் ப்ராப்ளம் பாதியை சால்வ் பண்ணிடுறோம் அவ்வளோ. அதில் ஒன்று நீங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர் கற்றுக்கவே முடியாது. எந்த அளவுக்கு நம்ம கோபத்தை கொண்டு போயிட்டு திரும்பி நிற்கலாம் அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போ ஒரு குழந்தைய நம்ம வீட்டில் அடிக்கிறோம், ஒரு காலு கீழே அடிங்கன்னு சொல்லுவாங்க. காலு கீழே அடிக்கும்போதுனால தான் அதுக்கு அது வந்து ஒரு சின்ன வலி கொடுக்கும், ஏன்னா குழந்தைக்கு கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஆனால் அதுவே வந்து தலையில் அடிக்கிறதோ வந்து புரடியில் அடிக்கிறதோ நீ நிறைய குழந்தைங்க இறந்து போயிருக்கு. அப்போ வந்து அந்த கோபத்தை பிரயோகிக்கும் போது அதுக்கு ஒரு லெவல் இருக்குது. அந்த மெச்சூரிட்டியை கற்றுக் கொடுக்குறது தான் வந்து இலக்கியமும் ஆர்ட்டும் சினிமாவும். ஒரு நாளைக்கு டெய்லி வந்து ரெண்டு ட்ரெஸ்ஸும் போடணும், மூணு ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுவேன். இன்றைக்கி வந்து மூணு நாளைக்கு ஒரு டே ட்ரெஸ் போட்டு போடலான்னு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு லைஃபுடைய அண்டர்ஸ்டாண்டிங். மேபி பிகாஸ் ஆஃப் புத்தாவாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி பிகாஸ் ஆஃப் ஜே கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சினிமாவில் வந்து எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்த என்னுடைய குரு. அப்புறம் ஒரு பெரிய அகங்காரம் போய் ஆகணும் அப்படின்றது. குரசவா, பிரசான், தகேஷி கிட்டனோ, மெல்வில், ஹிச்காக், பிரசான், தர்கோஸ்கி, அவங்களில் ஒரு கால் தூசி கூட நான் எதுவுமே பண்ணலை. ஸோ என்னுடைய ரொம்ப அட்மைரர்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில். எனக்கு என்ன சினிமா பார்த்து ரொம்ப சிலாகிச்சு பேசுகிறாங்களாம் இருக்காங்க. பட் அவங்கள நான் கேட்டுக்கிறது இந்த இந்த மேதைகள் படங்களை அவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆக்சுவலாக இந்த தருணத்தில். ஆக்சுவலாக இன்னும் தமிழ் மூவி ஒன் மூவி பெரியர், ஓகே, இங்கிலீஷ் மூவி ஒரிஜினல் டிவிடி ஐ வில் வாட்ச் 3-4 மூவிஸ் பெர் மந்த், அண்ட் கிளாசிக்ஸ் ஐ வில் ரீவிசிட் லைக் குரசோவா அண்ட் பிரசான் and Melville and few Japanese movies I'll revisit again and again and again.